சம்பவம் சம்பவம்னு சொல்கிறாங்கல்ல ப்ரோ, அது பார்த்த மாதிரியே வந்து பாருங்க. அதுக்கு அர்த்தமே விஜயன் தான். யாரை எதிர்க்கிறீங்க? விஜய்க்கு ரஜினி தாங்க. ஆமாம், எல்லாம் சிக்கினு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிறப்ப என் நெஞ்சில் குடியிருக்குன்ற வர சவுண்டு தான் அதிகம். அந்த ஒரு வாரத்தை கண்டு இவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தலைவர் படத்தை நடந்தால் திருப்பி நடக்கும் மதுரைக்குள்ள. மதுரைன்னு இல்லை, எல்லா எல்லா ஊர்லேயும் அன்றைக்கி நைட்டில் சொல்ல போனால் நாடில் அஞ்சு இல்லைன்னு அவங்க அப்டேட் விட்டுருவானே நல்லா வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து அழுது. என்னால் உடம்பு பண்ணாங்க, எங்கள் அம்மா வந்து ஏன்டா அழுகிறேன்னு கேட்டாங்க. நீ தளபதி வாயிலிருந்து அந்த அரசியல் அறிவு போகிறக்காண்டி காத்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் இந்த பின்புலம் சப்போர்ட் இருந்துச்சுக்கமே, நீ இங்கே வரு, புதஞ்சிருவ. ஆனால் லியோ படத்துக்கு ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க, அந்த போஸ்டர் எப்படி இருக்குது? ட்ரெய்லருக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? ட்ரெய்லருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். தளபதி ரேசன் உலகம் பூரா அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்தது எங்கள் அண்ணன் எங்களுக்கு மேல் ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்குது. விரைவில் இந்த ஆடியோ லான்ச் இஷ்யூ எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுப்பார். அவர் எதுக்குறவங்களுக்கெல்லாம் ஊரம் இருக்கும். அந்த ட்ரெய்லர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உத்தேகமாக இருக்குது. இந்த 19 நாள் வச்சு ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ தூங்குறது வைக்கிறது எல்லாமே தளபதி தான். எப்பயுமே அவர் நினப்பில் இருப்பார், இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பார். அவரை எங்களை நேரில் அவரை பார்க்க விடாட்டினாலும் திரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவரை என்ன சொல்கிறது, அவரை அடக்க நினைச்சவங்க எல்லோரும் அழிஞ்சு தான் போயிருக்காங்க இது வரைக்கும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் துரோகம் நினைக்கிற எவனும் அவர் அழிஞ்சு தான் போயிருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மீறி அவரை வழிநடத்தி கொண்டு போகிறது, அவரோட வெற்றியின் ரகசியம் ரசிகர்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுலாம் எந்த ஒரு தலைவரும் இதுவரைக்கும் செய்ய முடியாத எங்கள் தளபதி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு வந்து அமைதியை சொல்லி கொடுத்துருக்காரு. இதுதான் எந்த ஒரு இடத்துலையும் கட்டுப்பாட்டோடையும் யாரையும் ஐயக்கூடாது அப்படின்னு இன்ன வரையும் சொல்லிகிட்ருக்காரு. அதனால தான் அவ்வளோ பொறுமை காத்துக்கிட்டுருக்கோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். இந்த நம்பர் ஒன் நடிகர் வசூல் 600 கோடி 1000 கோடின்றவங்களாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவாங்க. அவங்க ஒரு பின்புலத்தில் இருந்து பேசுகிறாங்க, அவங்கள யார் ஏற்கிறான்றது தெரியும். இது வந்து என்ன சொல்லப்போனால் ஒரு மாமா வில்லன் கூட சொல்லிக்கிறலாம். இது நீங்கள் இதை காட்டில் ஒரு கேவலமான பொழப்பு எதுலேயுமே கிடையாது. அது நீங்கள் வேறு எந்த வேலைனாலும் பார்த்துட்டு போயிடலாம். யாரை எதிர்க்கிறீங்க? விஜய்க்கு எது? ரஜினி தாங்க. ஆமாம், ரஜினிகாந்த்னு சொல்லலாம், ஆளுங்கட்சி சொல்லலாம், எதிர்கட்சி. விஜய் எதிரிங்க வந்து என்ன முடியாது, நட்சத்திரத்தோட நீங்கள் வந்து விஜயோட எதிரி. நாங்கள் பாயிண்ட் ஆகணும் அப்படி தாங்க சொல்லுவேன். அவன் தாங்க எங்கள் எதிரி. ரொம்ப வாய் பேசுகிறாங்க, ரொம்ப திமிர்த்தனமாக பேசுகிறேன். அதாவது அவனுக்கு என்ன சின்ன பிள்ளை நினைப்பு போல, அவனுக்கு என்னமோ 18 வயசு 20 வயசு நினைக்கிற போல, ஓவரா என்னமோ காக்கான்றியான் பருந்துன்றியா என்னென்னமோ சொல்றியான். அவன் யார்? அவன் இந்த இப்பா ராமசாமியா? தப்பா ராமசாமி? ஓ, சத்திய ராமசாமியா? அவன் எல்லாம் சிக்கினு வச்சுக்கங்க. பூர்வம் எங்கள் அண்ணன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் நாங்கள் அமைதியாக இருக்க. ஏற்கனவே ஆடியோ லான்ச் நடக்கலன்னு எங்களுக்கு மன வருத்தம். ஓவம் எங்கள் அண்ணன் ஒரு அமைதிக்கு 1000 காரணங்கள் இருக்கிறனால தான் பொறுமையாக இருக்கும். அவன்லாம் சொல்லுங்க, சொல்லி வச்சுக்கோங்க. வாய் ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசுறியா. மதுரை பக்கம் வந்தானா வெட்டுவோம், ஒன்றும் பயம்லாம் கிடையாது. இப்போ இந்த அவர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வள்ளலாக நடிப்பார், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பழைய படம் இப்போ ஒரு கோமணத்தை கூட உரிய கொடுப்பாப்புல. நேரில் பார்த்தீங்கன்னா எச்சிக்கையில் காக்கா வரட்ட மாட்டாப்புல. நீங்கள் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் தான் சொல்கிறேன். முத்து படத்துலேருந்து எடுத்துங்க. இப்போ வந்த சிவாஜியிலேருந்து லிங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா உரிவு கூட கொடுப்பாப்புல. ஆனால் நேரில் பார்த்தா எச்சிக்கையில் காக்கா வரட்ட மாட்டாப்புல. ஒன்றும் இல்லை, இப்போ காவிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்காரங்க உன வாழை வச்சு நீங்கள் பாட்டில் இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு துளி வேர்விக்கு ஒரு பவுன் தங்க காசுன்னு சொல்கிற பாட்டில் மட்டும் படிச்சு போயிடக்கூடாது. ஒரு உணர்வு உன்னை வாழை வச்சு ஒரு பிரசன்ட் ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நேரம் அவனுக்கு எதிராக குரல் கொடுத்துருப்பேன். உன் படத்தான் நடித்தார் சிவராஜ்குமார், அங்கே எப்படி பேசினார் பார்த்தீங்களா வீடியோவை? அவனோட விசுவாசத்தை அவன் காமிச்சிட்டியான். உன்னை வாழை வச்ச மக்கள் நீ என்ன பண்ண, உன் பின்னாடி சன் பீச்சர் சன் டிவி இருக்காங்கன்றதுக்காண்டி நீ என்ன வாயினாலும் பேசிடுற. தனி ஒரு மேடையை கூட தளபதி உன்னால் விமர்சிக்க தைரியம் இருக்கு அவனுக்கு. நாங்கள் விமர்சிக்கிறோம். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் எல்லாம் சொல்கிறீங்களா, நிரந்தரம் எல்லாம் சொல்கிறீங்களா? பெங்களூர்ல தமிழனை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். என்ன வாய் திறந்தோம் இதுவரைக்கும்? இந்த விஷயம் இல்லைங்க, அவர் எதுக்கு வாய் திறந்திருக்க? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரு. நாங்கள் தான் அதாவது என்றைக்கும் ஒரு இடத்துல நிலச்சி நிற்க முடியாது, நிரந்தரம் எதுவுமே கிடையாது. அப்போ நான் தான் அந்த இப்போ சூப்பர் ஸ்டார், நீங்கள் தான். யார் இல்லைன்னு சொல்லி தளபதியே ஒத்துக்கிட்டாரு, சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான். நான் தான் அதில் இருப்பேன் உறுதி சொல்ல முடியுமா உங்களால்? அது தப்புல, அவர் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. நான் மட்டும்தான், வேறு எவனும் எனக்கு எடுத்து எவனுமே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாதுல. அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க. எம்ஜிஆர் இருந்தார், நீ வந்திருக்க, அது தளபதி இருக்கார். தளபதியும் இந்த இடத்துல இப்போ
சினிமாவில் ஜெயிச்சிட்டார், அவர் தொடாத உச்சங்களே அரசியல் வரப்போகிறார், அதையும் நம்ம செஞ்சு காமிப்போம். ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தளபதின்ற பட்டதே ரஜினிகிட்ட இருந்தால் பறிச்சதா சொல்கிறாங்களே. அப்போ தளபதி அது ரஜினி ரசிகர்கள் வந்து அப்போ அந்த ராஜாக்கள் கடை தான் தளபதி இருந்தாங்களே, அவர்கிட்ட இருந்து அவர் பறிச்சாரா இல்லை அப்படி சொல்கிறாங்களா? அதுக்கு உங்களுக்கு கருத்து? அப்படியும் சொல்லத்தாங்க ஜீவியம், ஆயிரம் சொல்லத்தான் ஜீவியம். அப்போ ராஜாவில் உண்மையான தளபதி அவங்க தான். நம்ம தளபதிக்கு நம்ம ரசிகர்களால் அவர் மேலே கொஞ்சம் பாசத்தினால நம்ம தளபதியும் கொடுத்தோம். இளைய தளபதியாக இருந்துச்சு, அவர் மெச்சூர் ஆகிட்டு ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டார். ரசிகர்களும் மேலே எழுந்திரிச்சு வந்துக்கிங்கன்னா தளபதின்ற கொடுத்தாங்க. அடுத்து அரசியலில் இருக்கிற தளபதியும் அவரையும் சந்திக்க போகிறோம். இப்போ தூரமாக இருக்கார், அடுத்து அவன் எதிர்க்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன். விஜயோட எதிரிகள் வந்து நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம், எல்லா இடமும் எதிரியாக தான் இருக்கா இப்போ. அதனால் வந்து நம்ம ரொம்ப பார்த்து பக்குவமாக தான் ஓனி டீல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் தளபதியோட வெற்றியின் ரகசியம் அவரோட அமைதி, பக்குவம், நிதானம், பொறுமை, இதுதான் அவரோட வெற்றி. இருக்கிற வரைக்கும் அவர் கால் மைத்த கூட அவனால் பிடுங்க முடியாது. எதிரிகள் நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அவர் அரசியல் வந்து ஜெயிச்சிருவாரா? அரசியல் வந்து எதிரி சந்திஸ்தான் ஆகணும். அப்புறம் ஜெயிச்சிருவாரான்னு வந்து வருவோம், நிற்போம், ஜெயிப்போம். எல்லாம் நம்ம கையிலையும் மக்கள் கையிலையும் தான் இருக்குது. மக்கள் சப்போர்ட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம், புரட்சி தலைவருக்கு அப்புறம், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு உயர்த்தப்பட்ட மக்கள் வரைக்கும் ஒரு கடை கூடி இந்த தியேட்டரில் இருக்கும். தியேட்டரில் டிக்கெட்டு கிழிச்சு உள்ளே விடுறவங்களிருந்து தியேட்டர் மேனேஜர் வரைக்கும் விஜய் ரசிகராக, யார் படத்தை போட்டால் வருமானம் வரும்ன்றது அவங்களுக்கே தெரியும். ஒரு சைக்கிள் டோக்கன்லேருந்து வெளியில் வர கார் பார்க்கிங்கு, ஒரு பாப்கார்ன்லேருந்து எந்த யார் படம் ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா முழு வசூலில் ஒரு தியேட்டருக்காக எடுக்க முடியும்னு யாரோட அரசியல் அழுத்தம் இல்லாமல் தியேட்டர் ஓனரை பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். அவன் கண்டிப்பாக மனசாட்சி போய்ட்டு அவன் அறியாமே தளபதினு சொல்லியிருக்கான். இன்னைக்கு எல்லாத்தையும் முறியடித்து ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக நிற்கிறார். தெய்வம் அவர் கூட இருக்குது. அவரை எதுக்குறவே அவர் பட்ட கஷ்டங்களை பட்ட அவமானங்கள்லாம் உண்ட சீக்கிரம் அந்த சர்க்காரில் சொல்லுவார் பாருங்க. புழுக்கம் தாங்காமல் வெளியே வருவாங்க, கண்டிப்பாக வரும். அது வந்து ஒரு பொண்ணு எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய வார்த்தை, கண்டிப்பாக வருவாங்க. எதுக்கு நினச்சியும் பூரா அழிஞ்சு தான் போயிருக்கேன், அது விரைவில் நடக்கும். தளபதி வாயிலிருந்து அந்த அரசியல் அறிவிப்புறக்காண்டி காத்திருக்கோம். அஞ்சாந்தேதி ட்ரெய்லர் வரப்போகுது, அதை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம். அதனால் வந்து ட்ரெய்லரில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க இப்போல்லாம் வரும் அப்படின்னு? ட்ரெய்லரில் தளபதி வந்தாலே போதும். ஆனால் என்ன சொல்கிறது, மற்ற எந்த ட்ரெய்லரும் இல்லாத அளவுக்கு இந்த ட்ரெய்லர் இருக்கணும். அந்த போஸ்டில் பார்த்தீங்கன்னா முதுகை கிழிச்சிட்டு அனுப்பிச்சு ஏதோ வாழை வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். முதுகை கிழிக்கிறது வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. இப்போ தான் சொன்னீங்க, அது தளபதி ஒரு விஷயம் பண்ணுறாருன்னு ஆயிரம் அர்த்தம் இருக்கும். ஆடியோ லான்ச்சை கேன்சல் பண்ணதுக்கும் ஒரு ஆயிரம் அர்த்தம் இருக்கும். அதே முழுதில் ஊற்றுறாங்க, அது எல்லாமே இருக்கும். அதனால் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த ட்ரெய்லர் சக்ஸஸ் ஆகணும். இருக்கிற ரெக்கார்டுலேயே வியூஸ் நம்ம கூட அடிக்கிறோம். எப்பயுமே நம்ம தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பாவம் அந்த டிவிலெலாம் பாவம் காசு கொடுத்து பேச வைக்கிறவங்க என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறோம். அதில் அவங்களே ஒரு காலத்தில் நம்மளை பெருமையாக பேசுகிற நிலைமை வரும். தளபதி நம்ம மக்களுக்கு வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அதனால் விரைவில் வந்து நம்ம ஆட்சி மலர்றதுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒத்துழு தளபதிக்கு கரெக்டாக வலு சேர்ப்போன்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து எதுக்கு 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 நாங்கள் மேலே போயிட்டே தான் ப்ரோ இருப்போம். இவங்க எதுக்கு எதுக்கு நாங்கள் மேலே போயிட்டே தான் இருப்போம். அதாவது இவங்க வந்து சென்சாரை கட் பண்ணலாம், பாட்டை கட் பண்ணலாம், எல்லாத்தையும் இது பண்ணி அதெல்லாம் இது பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணலாம். ஆனால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, யாராலையும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. யார் நினச்சாலும் இப்போ அவன் சொன்னனால நாங்கள் அவரை விட்டு போக வரோம், ஒன்றுமே கிடையாது ப்ரோ. இவங்க சும்மா தான் சொல்கிறல, பெரும்புள்ளிக்கெலாம் முற்றுப்புள்ளி, சம்பவம் உறுதி. ஆக்சுவலாக அது லிரிக்ஸை கவனிச்சிங்களா? ஆ, ஹுக்கும்க்கும் இதுக்கும் ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்குது. ஆமாம் ப்ரோ, ரிப்ளை ப்ரோ. அதாவது ரிப்ளை கொடுக்குறோன்னா இவங்க அவங்க வந்து ஆடியோ லான்ச் வைக்காத காரணமே ரிப்ளை கொடுத்துருவான்ற பயம்தான். ஆல்ரெடி இவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய இது பண்ணுறாரு, இவர் வந்துருவாரோன்ற ஒரு பயம். ஒரே வார்த்தை சொன்னால் பயம்தான் ப்ரோ. இவர் ஏற்கனவே இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கல்வி இதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது போக பயிலகம் அது இதுன்னு பண்ணியிருக்காரு. இவர் ஆடியோலாம் சொன்னார்னா இன்னும் பேசிடுவாரோ, காக்கா பருந்துக்கு பதிலடி கொடுத்துருவாரோன்ற ஒரு இது மட்டும்தான். அது ஒன்று. அது போக இதெல்லாம் சப்ப காரணம் ப்ரோ. க்ரௌடை சமாளிக்க முடியாது, அது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் பார்த்தா ஜெயிலரு ஜவானு எல்லாமே சமாளிச்சிருக்க முடியாது தான். சும்மா சப்பக்காரம் ஐயோ 50,000, அதான் சொல்கிறல ஒரு அண்ணன் சொல்லியிருப்பார் அழகாக, 50,000 பேர் ஐபிஎல் ஸ்டேடியத்தை கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கு எங்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ப்ரோ. அதான் சப்பக்காரணம் ப்ரோ, என்ன பேசுறதுன்னு தெரியாது. இந்த போகிற போக்கில் அடிச்சுட்டு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி போகிற போக்கில் அந்த மாதிரி அடிச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு இது இது ரீசன் உங்களால் ஏற்றுக்க முடியல? ஏற்றுக்க முடியல ப்ரோ, அது ரீசனே கிடையாது ப்ரோ. இப்போ நம்ம கொண்டாடிடுவோம், அதை பெருசாக நம்ம எடுத்து போட்டுருவோம் வச்சுரும், லிங்க் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஒரு விஷயத்தை எப்படி லிங்க் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, நிறையா விஷயம் இருக்குது சரிங்களா. நிறையா இப்போ ரஜினி வந்து வச்சு பேசினார், அது அண்ணனை தான் சொன்னார், அது வேறு விஷயம். அண்ணனை தான் சொன்னார், அது நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ அவர் சொன்னதை வச்சார், அங்கிட்டு போய் இங்கிட்டு சுற்றி வந்து இது பண்ணி அதுக்கு இருக்குது ப்ரோ, அதுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கு அதுக்கு நாங்கள் ஆடியோ லான்ச்சில் தான் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் அஞ்சாண்டே ட்ரெய்லர் இருக்குல்ல, நீங்கள் வாங்க, நான் இருப்பேன், எல்லாருமே இருப்போம் சரிங்களா. அஞ்சாவது ட்ரெய்லர் இருக்குல்ல, நாங்கள் ஆடியோ லான்ச்சில் பேசி தான் இது பண்ணி தான் நாங்கள் காட்டணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் போதும் ப்ரோ, நாங்கள் போதும், நாங்கள் காட்டுறோம், நாங்கள் யாருன்றதை காட்டுறோம். அத்தம் வந்து சித்தத்தில் பார்த்துருக்கீங்களா?
பாருங்கள், அதான் வந்து வந்து பாருங்கள். இங்கே நீ கச்சேரி மட்டும் பாருங்கள், நாளாக நான் நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே ப்ரோ நாளாம் கம்மி ப்ரோ, எனக்கு மேலெலாம் இருக்காங்க, எனக்கு மேலே அன்னைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அங்கே கச்சேரி மட்டும் பாருங்கள், நீங்கள் வந்து வந்து மினி சித்திரத்துள்ளா, மினி சித்திரத்துள்ள சித்திரத்துள்ளக்கு மேலே பார்த்துருக்கீங்களா, ஒரு படிக்கு மேலே, அதுக்கும் மேலே தான் இருக்கும். இவங்க அதான் சொல்கிறேன், பேசுகிறவன் 1000 பேசிட்டு தான் ப்ரோ இருப்பான். சொல் நான் சொல்கிற மாதிரி தான், ஒரே ஒரு திருக்குறள் தான் ப்ரோ, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். அதுக்கு அண்ணே தான் ப்ரோ எடுத்துக்காட்டு. அவர் வந்து சும்மா ஒன்று மேலே வரல, எல்லாரும் எல்லாரையும் பட்டு எல்லாரையும் வச்சு தான் மேலே வந்திருக்காப்புல. இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ தாய் தந்தை தளபதி நான் இதில் வச்சுருப்பேன், நான் எதுக்கு வச்சுருக்கேன், ஒரு அம்மா பரஞ்சுக்கு எதுக்கு வச்சுருக்கேன், ஒரு முயற்சியில் அவர் மேலே வந்திருக்காப்புல. சும்மா அவர் ரசிகனா அவர் இப்படி பண்ணிட்டாரு வச்சுட்டாரு, நான் எல்லாம் கேட்பாங்க, அவர் உங்களுக்கு சோறு போடுறாரு, இப்போ கூட கேட்டாங்க, அவங்களுக்கு சோறு போடலை, எதுவும் பண்ணல, அது உங்களுக்கு தேவையில்லடா. நான் ஒரு ரசிகனாக இருக்கேன், நான் ஒரு வெறியனாக இருக்கேன், அது என்னோட தான் முடிஞ்சு போகுது, அது ஒன்று தேவையில்ல. அடுத்தவங்களை இயல்ந்து தான் நாங்கள் புகழ்ந்து வாழணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை ப்ரோ. அண்ணே சொல்கிறமா இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம், யார் வந்தாலும் சம்பவம்னு சொல்கிறாங்கல்ல ப்ரோ, அது பத்தம்போதே வந்து பாருங்கள். அதுக்கு அர்த்தமே விஜயனன் தான், ஒரே வார்த்தை சொன்னால் அது அர்த்தமே விஜயனன் தான், வேறு யாருமே கிடையாது, அது அர்த்தமே விஜயனை மட்டும்தான். அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, அப்போ புகழ்ந்தாங்க, இப்போ கொஞ்சம் இது பயந்தான் ப்ரோ, ஒரே வார்த்தை சொல்லணும்னா பயந்தான் ப்ரோ, பயத்தை தவிர எந்த இதுவுமே கிடையாது. அதை நாங்கள் காட்டி தான் இது பண்ணணும், வைக்கணும். ஒரு பெருந்தன்மையில தான் ப்ரோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதனால தான் ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணிக்கணும். உண்மையான காரணம் என்ன நம்மளுக்கும் தெரியும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அடுத்து வரப்போகிறதா நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ட்ரெய்லர்லேயும் செய்வோம், படத்துலேயும் செய்வோம். இப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க, படத்தை இன்னும் 2 நாள் தள்ளி வைப்பேன், அது பண்ணுவேன் அப்படின்னு பேசுவாங்க. தள்ளி வைக்கட்டும், எத்தனை நாள் தள்ளி போடுவாங்க, தள்ளி வச்சாலும் அதே நாள் பார்க்க தான் போகிறோம். ரிலீஸ் பண்ணாமல் விடாமல் விட்டாங்க, அது பண்ணுவாங்க, அடுத்து ரெடியாக இருப்பாங்க. அடுத்து இதை நடந்தது அடுத்து ரெடியாக இருப்பேன், பழகிருச்சு ப்ரோ. ஒரு தடவை அடி வாங்கினா பரவாயில்ல ப்ரோ, ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கிட்டு தான் இருக்கும், அது பழகிரும், மறுத்து போயிடும். எங்களுக்கு அடுத்தடுத்து பாடம் எங்களால் விடாமல் இருக்க முடியாது ப்ரோ, எப்படி விட்டு தான் ஆகணும். என்ன 2.5 மணி நேரத்தை அவர் 20 நிமிஷம் கம்மி பண்ணுவாங்க, ஆல்ரெடி பாட்டில் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த சிகரெட்டு பிரச்சனைலாம் 1000 பேர் பேசிட்டாங்க ப்ரோ, அதெல்லாம் பேசி இப்போ ஒன்றுக்கும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் சிகரெட் அடிச்சா உங்களுக்கு வந்தால் ரத்தங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ப்ரோ, அவர் புகையை விட்டுக்கிட்டு இருக்கா அவ்வளோ கிளைமேக்ஸில், நாங்கள் ஒரு விடவே இல்லை, சும்மா வாயில் தான் வச்சுருக்கோம், அதுக்கே அவ்வளோ பேச்சு. இதெல்லாம் என்னத்த சொல்ல முடியும் நம்ம அது வந்து அது உண்மையான விஷயம் ப்ரோ. அது 2026 நடக்க போகிறதுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு கோடு போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கோடு. அவர் அரசியல் வராரு வரல, இவங்க பயம் வந்துருச்சு ஆல்ரெடி, இவங்க எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு, ஐயோ வந்துருவாரோ, உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இது இன்ன வரைக்கும் சல்லி பைசா எவனும் உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க ப்ரோ. நான் எல்லாத்தையும் நான் யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்லலை, குறிப்பிட்டு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை. சல்லி பைசா யாருக்கும் யாரும் எந்த உதவியும் செஞ்சுருக்க மாட்டாங்க ப்ரோ, ஆனால் பேச்சு மட்டும் இங்கேருந்து அது வரையும் பேசுவாங்க ப்ரோ, அவ்வளோ தூரம் பேசுவாங்க. நம்ம அது இது பண்ணியிருக்கோம், காக்கா பருந்து பேசினார் ஒருத்தர், என்ன ஒரு இதுக்கு அவர் சம்பளம் வாங்குற 200 கோடி, ஆனால் அவர் விஜயை பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டாரு. எப்படி ப்ரோ அது எப்படி ப்ரோ, இது நம்புற மாதிரியா ப்ரோ இருக்கு, நீங்கள் சொல்லுங்க. விஜயை பற்றி பேசுனா எப்படி இருக்கு, அவருக்கு அடுத்து இருக்கிறது அவர் ஒரு ஆள் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவர் அந்த கதையை சொல்லிட்டு நண்பர் விஜயை பற்றிலாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ, அது பொறுப்பு திருப்பு போடுற மாதிரி ப்ரோ. இப்போ இருக்கு ஒரு படம் போடுறோம், படம் போடுறதுக்கு முன்னாடி இது கற்பனை யார் முடியும் புண்படுத்த நோக்கம்ல, அது அவர் தப்பிக்கிறதுக்கான வழி செய்வோம்ல வச்சு அவர் தப்பிருக்கான வழி, அதை அதை எப்படி இப்போ பேசிவிட்டு அது ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா சம்பவம் பெரிய சம்பவம் இருக்குது, எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு பதிலடின்னு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். படம் செம்ம ஹிட் ஆகும், 10ஆம் தேதி ஒன்றும் கிடையாது, படம் கிடையாது ப்ரோ, கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 15 செகண்டுக்கு இங்கே எவ்வளோ கூட்டத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ 2 நிமிஷம் வெறும் 15 செகண்டுக்கு ஒரு போஸ்ட் விட்டாலே நாங்கள் அந்த ஆட்டம் வர்றோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களா முதுகில் குத்திருக்காரு கிழிச்சிருக்காரு, நீங்கள் எவ்வளோ வாட்ச் பண்ணி கேட்குறீங்க, இப்போ நாங்கள் எவ்வளோ வாட்ச் முதல குத்துனது கிழிச்சது நீங்கள் பார்த்தீங்க, எழுத்தாப்புல ஒரு சிறுத்தை அவர் எழுத்து முதல குளுத்து நிற்கிறார் நான் பார்ப்பேன், உங்கள் பார்வையரமாக இருக்கும் என்னோட பார்வையரமாக இருக்கும் அப்படி சொல்கிறேன் நான். அப்படின்றப்ப ஒவ்வொரு போஸ்ட் விடுறப்ப செதுக்கியிருக்காங்க ப்ரோ, உண்மையான உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும் ப்ரோ, அது யாருமே மாற்றமே கிடையாது, உண்மையான உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும், அவரோட உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கும், அது டிக்கெட் வசூலில் வருது அதெல்லாம் மேட்ரு கிடையாது ப்ரோ, அவரை பார்த்தா போதும். அதாவது ப்ரோ அதாவது நீங்கள் சொல்கிறீங்களா ஐப்பு இருக்கும், ஐப்பெல்லாம் இருக்கும், ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. இன்னொன்று ப்ரோ இதில் வந்து நான் என்னடா அப்படி சொல்கிறேன் நினைக்கணும், ஹேட்டர்ஸ்க்கும் நாங்கள் டாங்கி சொல்லுவோம் ப்ரோ, ஏன்னா அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் இவ்வளோ ஐப்புக்கு போயிருக்க மாட்டோம். அதே மாதிரி இவங்க ஆடியோ லான்ச் நிப்பாட்டது கூட எங்களுக்கு ப்ளஸ் தான்,
இன்னும் ஏற்றி விட்டாங்க அப்படின்றப்ப இன்னும் இதாயிரும். மீஸ் அவர் கூட இப்போ சலூன் கடை தான் உட்காந்துருக்காப்புல போய் நிறைய பேர் ரெடி ஆகிட்டாப்புல அவர் போய் உட்காந்துருக்காப்புல அவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அதுக்கடுத்து யூடியூப்ல எதுவுமே வரல, அவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் இப்போ ரெடி ஆகிட்டாப்புல அப்படின்றப்ப இவங்க இவங்க எல்லா நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ஃபேன்ஸ் வருவாங்க எல்லா பேரும் நீ சொல்ல சில பேர் சொல்லுவாங்க விஜய் என்ன கேமியோ ரோல் கேமியோ ரோல் பண்ணட்டுன்றே நானும் அதைத்தான் சொல்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க ஜவான்ல கேமியோ ரோல் பண்ணுறாரு லியோல கேமியோ ரோல் பண்ண ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க கேமியோ ரோல் பண்ண பரவாயில்ல லியோல கேமியோ ரோல் பண்ணிட்டு போட்டோம் அந்த ஒரு சீனுக்கு நாங்கள் பார்க்க மாட்டோமா ப்ரோ? ஒரு சிங்கிள் சிங்கிள் இது என்ன சொல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கே நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் ப்ரோ. அவர் சிங்கிள் கேமியோ ரோல் பண்ணால் பார்க்க மாட்டோம், பாட்டு போகிறோம் வச்சுட்டு போகிறோம். அந்த மனுஷை நான் பார்த்தா போதும் ப்ரோ. இவங்க தான் சொல்கிறேன் இல்லை இவங்க எதுக்கு 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 நாங்கள் இன்னும் போய்கிட்டே தான் ப்ரோ இருப்போம். ஒரே வார்த்தை சொல்லணும்னா இவங்க எதுக்கு நாங்கள் போய்கிட்டே தான் இருப்போம். ஆடியோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதுக்கு நம்ம இதுக்கு எதிர்ப்பாக இருப்போம். இதே தியேட்டரில் ஓட்டுனா இதே க்ரௌடு நிற்கும், அதாவது படத்தன்னைக்கு எவ்வளோ க்ரௌடு இருக்கோ அதை விட மோசம் வாங்கி இருக்கும் ட்ரெயிலர் அன்னைக்கு. இன்றைக்கி வந்து ஒரு லுக் விட்டுருக்காங்க, அந்த லுக்கு வந்துட்டு ஒரு வெடித்தரமான ஸ்டில்லாக இருக்கும். வந்து சிகரெட் அடித்ததுக்கு வந்து ராஜேஸ்வரி இது வந்து இதாகிச்சு, அதனாலமா அண்ணன் வந்து அவர் பாட்டுக்கு அடிச்சிட்டு கிளம்பியிருப்பார். இவங்க ஏற்றி விட்டு நம்மளே அடி வைக்கிறாங்க இதே ரோட்டில் காலாச ரோட்டில். நான் சிகரெட்டோட சுற்றுவேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக, அப்படிலாம் சுற்றுவேன் விளிம்புன்னு சுற்றுவேன் ஸ்டில்லு ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்க, ஃப்ளெக்ஸில் ஃபுல்லாக அந்த ஸ்டில்லாக போடுவோம். அண்ணே பழைய சிகரெட் ஸ்டில்லரையும் இப்போ வரையும் சிகரெட் ஸ்டில்லரையும் எல்லாம் போடுவாங்க. அவ்வளோ வந்து ராஜேஸ்வரின்ற சொல்லி சொல்லிச்சு, அது வந்து யாரும் கண்டுக்கல. விஜய்க்கு கண்ணியஞ்சர் போஸ்ட் அடிப்பேன்னு சொல்லி சொன்னா அவள் அவங்க பார்த்தா அவள் கண்ணியஞ்சர் போஸ்ட் அடிக்கிறோம், அதே தான் அவள் நான் செதுக்கி வைக்கிறேன் சுடுகாட்டிலே போச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ வரியா இருக்கீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அண்ணன் எங்கள் அண்ணன் தான் ஒசந்தது. அவள் யார்? அவள் எவ்வளோ ஒருத்தி வந்து நேமாக சொல்லிட்டு போயிடுறா, ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எனக்கு தான் அம்மா அப்பா தளபதி அவ்வளோதான். அவள் நாங்கள் சாமியாக தெய்வம் நினைக்கிறோம். ட்ரெய்லரில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? எல்லா எதிர்ச்சியும் எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி தேவையில்லை. தளபதி தனியாக வந்தாலும் சம்பவம் பண்ணி போயிடுவார். அவர் லாஸ்ட் படம் தளபதிக்கு வாரிசு படம் வந்து வசூல் ரீதியாக ஓடினாலும் மக்கள் கருத்தில் பெருசாக போகலை, இந்த படம் போயிடும்னு நினைக்கிறீங்களா? அந்த மனசு என் ஸ்க்ரீனில் வந்து போட பார்த்தா போதும். என்ன எங்களுக்கு ஆடியோ லான்ச்சு நடக்கலைன்றது வந்து ஒரு மனசுக்கு வருத்தம் தான், கவலையில் இருந்துச்சு, தூக்கம் கூட வரல எனக்கு. எல்லாம் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கு அப்படி தான் இருந்துச்சு, தமிழ்நாடு தமிழ்நாடு முழு ரசிகர்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பார்த்துக்குவோம், நாங்கள் என்ன இப்போ இன்றைக்கி நேற்று பார்க்கல, அம்மா காலத்துலேருந்து பார்த்துக்கு தான் இருக்கேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரி அம்மா தான் வந்தாங்க, ஃபஸ்ட்டு எதிரி அம்மா தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க, இன்ன வரைக்கும் வந்துக்கிருக்காங்க. ஏன் அஜித்துக்கு மேலே எங்களுக்கு ஒரு எதிரி வேணும், அவங்களையும் பார்த்து வந்தாச்சு. இப்போ ரஜினிகாந்த் வந்து நிற்கிறாரு, பார்த்துக்கலாம், அவரையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செம்ம திருவிழாவாக தான் இருக்கும் இந்த படம். வந்து எங்களோட வெற்றியை யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் இப்போ சொன்னீங்க தலையும் எதிரின்னு சொன்னீங்க, ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் உள்ள நண்பர்களாக தானே இருக்காங்க, நம்ம தானே சண்டை போடுங்க. அது உண்மை தான், நண்பர்கள் தான், அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். பட் எங்களுக்கு இருந்த போது அந்த நான் பெருசாக நீ பெருசான்னு தான் வரும் மக்கள். இப்போ பத்து பேருன்ற போது நான் பெருசாக நீ பெருசான்னு தான் வரும். அவங்க வந்து ரெண்டு பேர் தான், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பத்து பேரை வந்து நான் பெருசுன்னு சொல்லி, இப்போ நான் தான் பெருசுன்னு இவன் கேட்டால் இவன் தான் பெருசுன்னு சொல்லுவேன், இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவங்களும் எங்களுக்கு பிடிக்கும், அஜித்துமே எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் விஜய் தான் எங்களுக்கு முத தளபதி தான் எங்களுக்கு சம்பவமா. படமே பெரிய சம்பவம் தான், வேற என்ன சம்பவம் சொல்லணும்? படமே பெரிய சம்பவம் தாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் எதிர்த்து நாங்கள் படம் விட்டுக்கிருக்குங்க. இந்த தைரியம் எந்த நடிகருக்காவது இருக்குமா? ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே இருக்குமா? ஆ கேளுங்க, ஏன் ரஜினிகாந்த் பெரியாள்னு சொல்கிறாரு, எங்கே அதேமாதிரி தனியாக அவர் போட்டு மேடப்பட்டு பேசலாம்ல? தைரியம் பேசலாம்லங்க, தைரியமாக இருந்து பேசு. நீ வந்து ஒரு ஒரு பின்பணம் சப்போர்ட்டில் பேசுகிற, எங்களுக்கெல்லாம் இந்த பின்பணம் சப்போர்ட் இருந்துச்சுக்கோமே, நீ இங்கே வரு, புதஞ்சிருவ. ஏதோ உனக்கு நல்ல நேரம், எங்கிட்ட ஓட்டிக்கிருக்கேன், ஓட்டு ஓட்டு. நீ இப்படி இருக்கிறது தான் எங்களுக்கு வெற்றி, இதை வச்சே நாங்கள் என்ன சேர்த்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் உங்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு போதும் அவர் சிகரெட் பிடிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே மற்றவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குமான்னு. இப்போ தளபதிக்கு ஏன் இவ்வளோ வசூல் வருது, இவ்வளோ ஃபேன்ஸ் ஏன் இருக்காங்க? நாங்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஃபேமிலியே வராங்க, சின்ன கை குழந்தையிலேருந்து வராங்க. அப்போ அவர் இவ்வளோ படம் குழந்தைகள் எல்லாத்துக்குமே அவர் இது பண்ணனால தான் இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்க. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணுறது, அடுத்து இந்த படத்தை இது பண்ணுறது, இந்த காலில் ஷோ போட மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, மத்தியானம் ரெண்டு மணி சொன்னாலும் மொட்டை வயில் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். எங்களுக்கு அந்த மனுஷனை பார்த்தா போதும் தலை. ஓகே, அது வரைக்கும் எப்படி சொல்கிறீங்க? ஓகே ப்ரோ, நம்ம தளபதி படத்தை நம்ம தமிழ் படத்தை இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணி தான் நம்ம பார்க்கணுமா? இன்னொருத்தர் ரிவ்யூ பண்ணி தான் பார்க்கணும்னா இன்னொன்று, அதுக்கு முத நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பின்னாடி இருக்கவங்க சரியாக இருக்கணும் தலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் மறுத்தம் தான் ப்ரோ. இன்னொன்று என்னென்னா, இவ்வளோ நாள் நீங்கள் இப்போ பண்ணுறதுக்கு எல்லாமே, இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு வருஷமாகவே அடுத்தடுத்து ஒவ்வொரு படத்துக்கு நீங்கள் அடி கொடுத்துட்டு தரீங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து அடி கொடுத்துட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்கள் எங்களை அமுக்கிற மாதிரி நினைப்பீங்க, நாங்கள் எந்திரிச்சு வந்துட்டு தான் இருப்போம். ஆனால் இதுக்கு பதிலடி வரப்போதுனால வந்துட்டோம், இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வந்துடுவோம் நாங்கள். வந்ததுக்கப்புறம் திருப்பி நாங்கள் செய்கிற சம்பவத்தை பார்த்து எல்லாருமே அதிருவீங்க, யார் யார் விஷயம் எல்லாருமே அதிர தான் செய்வீங்க. இந்த அந்த மீசக்காரெலாம் எனக்கு தெரிஞ்சு இப்போலேருந்து ஒவ்வொரு முடியாக பிடுங்க ஆரம்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன்.
நான் ட்ரிமிங் மிஷின் வாங்கி வச்சுட்டு இருந்தால அவன் அட்ரஸ் மட்டும் இருந்தேன் கொஞ்சம் கோச்சுக்காமல் வாங்கி கொடுங்க. நானே இப்போ ட்ரிம் பண்ணி விட்டு வந்துடுறேன் அவனுக்கு. நானே போய் ட்ரிம் பண்ணி விட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த அது வேறு பேசல, நம்ம சிகரெட் அடிச்சார் வச்சார் யாருமே அடிச்சார். ஏன் இந்த தஜினி பாட்டு ஒரு நல்ல பாட்டு இருந்தா ரிக் இது டாக்ஸி கூட ஓட்டிட்டு தம்பி ஏமாத்திருப்பேன் அதில் பாட்டிலோடு தான் சுற்றிக்கிருப்பா ஒரு பாட்டில் போகிறான். அப்போலாம் தெரியல பட்டச்சாராயம். ஏன் இப்போ சிட்டிக்குள்ளே பட்டச்சாராயம் காய்ச்ச முடியாது. அந்த முக்கு முக்கு வயின் சாப்பிட் தான் ரெண்டு டூ சவின் சாப்பிருக்கு. அப்போலாம் தெரியல யாருக்கும். இந்த படத்தில் மோகன்லால் குடிப்பார், இவர் குடிப்பார், இப்படி இப்படி மோந்துட்டில் இது அது சிகரெட்டு கூட இல்லை சுருட்டு சுருட்டு அடித்து ஊதி விட்டுக்கு இருப்பாப்பில். அப்போலாம் தெரியல, அதெல்லாம் தெரியாது யாருக்குமே. இவருக்கு மட்டும்தான் கண்ணு தெரியாது. ஒன்றே ஒன்று தான் ப்ரோ, இவர் அன்னை சீமானே சொன்ன மாணிக்க அவர் உள்ளே வராருன்னு தெரிஞ்சிருச்சு. நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து அன்னை ஒவ்வொரு ஸ்டெப்பும் மனமாக வைக்கிறாப்புல நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுங்கினால என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் டேரெக்டாக மோத பயந்துட்டு பின்னாடி மோதுறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் அசந்தாள் கிடையாது. இப்போ நீங்கள் தேட்டர் ஒரு வீடியோ எடுத்துருப்போங்க, சும்மா ஒரு இந்த இடத்த இப்போ வீடியோ எடுத்துருப்போங்க. இதே 19ஆம் தேதி 19ஆம் தேதியில் 18ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க. இந்த கேட்டுக்குள்ளே நீங்கள் மீறி வந்துட்டீங்கன்னா கேமராவோட இவங்க அந்த தேட்டருக்காரவங்க யார் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபேனாக உள்ளே வாங்க பார்த்துருவோம். அவ்வளோ அவ்வளோ கூட்டம் இருக்கும் ப்ரோ. ஜேஜன் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கும். மேக்ஸிமம் மத்தியானம் அந்த சாயங்காலம் டைமில் தேட்டருக்குள்ளே ஆடுறதோ வெளியே ஆடுறது தான். அந்த சம்பவம் உண்டு, கண்டிப்பாக சம்பவம் உண்டு. அதே மாதிரி இந்த வசூலுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதில் எங்களுக்கு தெரியும் வசூல் எப்படி வரும், எங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை பார்த்துருவோன்ட்டா எவ்வளோ பேர் மேலே இறனால கடைசியாக படம் வந்து ரெண்டே நாள் கூட ஆகாது, ஒரு நாள் வந்துடும். நாங்களாம் ட்ரெண்டிங்லேயே இருப்போம் எப்பயுமே. அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. என்ன தான் இருந்தால் வசூலில் இது வரைக்கும் தமிழ் சினிமா எதுவும் ஆயிரம் உள்ள அடிச்சது இல்லையா ப்ரோ? யார் ப்ரோ, நாங்கள் அடிப்போம் ப்ரோ, கண்டிப்பாக நடக்கும். அதாவது ப்ரோ என்ன பண்ண, இவங்க வந்து அடிச்சா இவங்க பண்ணுறது எங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தான், அடுத்தடுத்து ஒரு ப்ரமோஷன் தான். ஆடியன்ஸ் வைக்க முடியாது, ஆடியன்ஸ் மரண எதிர்பார்ப்பு இருந்தால் வைக்க முடியாதுட்டான். இப்போ அடுத்து என்ன பண்ணுற சீர் எல்லாருமே என்ன எதிர்பார்ப்போம், அப்போ கண்டிப்பாக நம்ம படத்துக்கு போய் ஆகணும்டா. என்னோட சின்ன பையன் முதல்ல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க படத்துக்கு நம்ம போய் ஆகணும். ஆடியலான்ஸில் வந்து நாங்கள் ரொம்ப மனவரம் சொல்லாயிட்டோம். ஏன்னா அவர் ஸ்பீச்சு, அந்த ஆடியோ, அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஒரே வார்த்தை அந்த நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வைப் மட்டும்தான். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் பாட்டுக்கும் அன்னை பேசுகிறப்பே அந்த வர அந்த சவுண்டை விட ஆரம்பிக்கிறப்ப என் நெஞ்சில் குடியிருக்குன்ற வர வர சவுண்டு தான் அதிகம். அந்த ஒரு வார்த்தையை கண்டு தான் இவ்வளோ நாள் இயங்கிட்டு இருந்தோம். ஏதோ பின்னாடி இருந்து பல விஷ கிருமிகள் வந்து எங்களை தாக்கிக்கிருக்கு. பரவாயில்ல, முதல குத்துறது நாங்கள் இன்றைக்கி நேற்று பார்க்கல. அண்ணன் சொன்ன மாதிரி அக்காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துருக்கோம். அது ஒன்றும் பரவாயில்ல, குத்துனா நாங்கள் ஒன்றும் விழுந்தெல்லாம் போக மாட்டோம். மாடி எந்திரிச்சு வந்து மேலே மேலே தான் போய்க்கிருப்போம். அவர் மேலே போவார், எங்களையும் மேலே கூட்டு போவார். எனக்குமே எங்களை சொல்லிக் கொடுத்தாதான் வன்முறையில் தீண்டாதீங்க, வன்முறை போகாதீங்க, நீங்கள் விசாரிட்டு இருங்க. அப்புறம் அவர் வழியில் இருக்கனால தான் இன்ன வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கோம். இப்போ கூட நேற்று நியூஸில் வந்து ஏதோ ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏதோ ஒரு மாவட்டத்தில் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க விஜய் ரசிகர்கள் எல்லாருமே போய் தேட்டருக்கே போய் இந்த மாதிரி நீங்கள் படம் வந்து ஃபஸ்ட்டோ ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. தேட்டர் ஓனருக்கு நினச்சிருந்தா அவங்க போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல, நினச்சிருந்தா போராட்டம் பண்ணியிருக்கலாம், போராட்டம் வெடிச்சிருக்கலாம், போராட்டம் பண்ணி நீ ஏன் ஃபஸ்ட்டோ இது பண்ணல வைக்கல, போராட்டம் பண்ணியிருக்கலாம் வச்சுருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன் நாங்கள் அப்படி அமைதியாக போகிறோம் எல்லாம் அந்த மனுஷ ஒரு வார்த்தை கண்டி தான். அவர் இப்படி கண்ணை காமிச்சாருனா அடுத்து நாங்கள் பூஸ்ட் ஆயிடுவோம், நாங்கள் அப்சஸ் ஆயிடுவோம். சும்மா அவர் அமைதியாக வந்தாலே இந்த அந்த டைலாக் சொன்ன மாதிரி அவர் அமைதியாக வந்தாலே நாங்கள் அலப்புறே வருவோம். அவர் அலப்புறை பண்ண ஆரம்பித்தானா நாங்கள் ஆரவாரமாக ஆரம்பிச்சிருவோம். அடுத்து ப்ரோ பிக்கெலாம் தரமாக தான் இருக்குது, அந்த பிக்கு சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரு கதைன்னு தெரியல, லோகேஷ் படத்தில் சொல்ல முடியாது. நம்ம ஒரு கதை ஒரு ஜானராக போகும், திடீர்னு உள்ள ஒரு வச்சிருப்பாப்பில் லோகேஷ் நம்ப முடியாதுமே. 14 கழிச்சா அப்படி இந்த தைரியான ஜேஜே தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்ல போனால் 9 மணி சொல்லலாம், சொல்ல போனால் அவங்களுக்கு தான் அன்றைக்கும் சொன்னதான் அவங்கள்ட்ட பிரச்சனை தான் நடக்கும் தேவையில்லாமல் வெளியே அப்படி சொல்ல போனால். இப்போலாம் நீங்கள் 9 மணி சோ புலி படத்தப்பெல்லாம் புலி படத்தப்பே சன்மாட்டி வாசல் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, கார் மலை ஏறி ஆடினாங்க, போலீஸ் பிரச்சனை பண்ணாங்க, அவங்களும் சுற்றி நின்றுட்டாங்க பசங்க அப்படின்னு ஆடுறவங்க. இப்போ இருக்க பசங்களாம் விஜய் வெறிய பைத்தியமாக இருக்காங்க விஜய் மேலே அப்படின்றப்பலாம் பசங்க வரப்பாங்க, தேவையில்லாம் பிரச்சனை தான் அதெல்லாம் சொல்ல போனால். அப்புறம் அவங்களுக்கு போலீஸ் வந்து ரொம்ப அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாரிசில் டீ பிடிக்கும்னாங்க, இந்த மாதிரி டீ பிடிச்சிடும் உண்மையிலே எந்த தேட்டருக்கும் தெரிய போகுது தெரியல சீனுக்கு. ஆனால் அப்படி சீனாக உள்ளே இருக்கும். அம்மா ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்தால் பரவாயில்ல, விஜய் இது அர்ஜுன் எல்லாரும் உள்ள என்ன பண்ணுறோம் நம்ம இன்னும் அது போக எத்தனை இருக்காது இல்லை கமல் அவர் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் 1000 கோல் அடிச்சுன்னா சத்தியமாக அவரெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க, அந்த மீசக்காரர் அவரெல்லாம் பிடிச்சி தனியாக கொத்தா கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. மதுரைக்கு மட்டும் வேறு ஊர்லாம் போகாதீங்க, வரலாம் மதுரை பசங்க லாய்க்கு சளிச்சு விடுறதுக்கு அவர் தான் லாய்க்கு அவர்கள்லாம். இப்போ என்னமோ ஒரு பூசாளி இருக்கா அவர் 2.0 திருமணி கம்பேர் பண்ணுறாப்புல, அதை நினச்சா தான் இப்போ பயத்துலேயே அவர் 2.0 கம்பேர் பண்ணுறாப்புல. அப்போ எதுக்கு அதை கம்பேர் பண்ணணும், அவர் பயம் வந்துருச்சு இப்போ அள்ளு விட்டுருச்சு அவருக்கு. பேசணும்னா ஒரே இதில் பேசி நிப்பாட்டலாம் ப்ரோ, 600 கோடின்றீங்களே அதோட நம்ம கூட அடிச்சோம்னா நீங்கள் அழிச்சிக்கோங்க. ஒரு 1000 கோடின்றாருல சப்போஸ் 1000 கோடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு, நான் இப்போயே யூகேயில் உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா ஃபுல்லாக தெரியும். ஏன்னா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டாங்க உங்களை 30,000 டிக்கெட் சேல்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு. இன்னும் தமிழ்நாடு புக்கிங் ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணால் இதோட எவ்வளோ சிலிபஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சென்னை ரோஹினி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நெல்லையில் ராமமுத்தம் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மதுரையில் இன்னும் 2-3 டேஸ் தெரிஞ்சிடும் என்ன கண்டிஷன்ட்டு, தெரிஞ்சா நல்லா நாங்களும் ஆரம்பிச்சிருவோம் செலிபிரேஷன் என்னான்ட்டு.
ஆனால் ஆரம்பித்தோம்னா எந்தெந்த ஷோன்னு கன்ஃபார்ம் பண்ண தெரியல. 4 மணி ஷோ கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பொறுத்து. 4 மணி ஷோ நல்லாயிருக்கும். ஜெயிலர் தரலன்னா ஜெயிலர் ஃபுல் ஜெயிலர்லாம் ஃபேன்ஸு வந்து ரஜினிக்கு இருந்தாங்க ஒரு காலத்தில், அவங்க இருந்தாங்க பசங்க ஆடினாங்க. இப்போலாம் அவங்க கொஞ்சம் ஏஜ் பர்சன் ஆகிட்டாங்க, யாரும் அவங்களுக்கு இதில். ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, எல்லாம் மார்க்கெட் ஃபுல்லாமே பசங்க இது இப்போ என்ன சொல்கிறது, சும்மா இறந்தாடி பசங்க தான், நல்ல ஆடுற பசங்க அப்படின்ற விஜய்க்கு நீங்கள் கொடுத்தாங்க டிக்கெட் டிமாண்ட் ஆகும். படம் அவ்வளோ அந்த தலையை படத்துல நடந்தால் திருப்பி நடக்கும் மதுரைக்குள்ளே. மதுரைன்னு இல்லை, எல்லா எல்லா ஊர்லேயும், மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம், எல்லா ஊர்லேயும் நடக்கும். திருநெல்வேலி எல்லா பக்கமும் நடக்கும். தமிழ்நாடு ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸோட கேரளா ஃபேன்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்கள வெறி கொண்டு இருப்பாங்க, பைத்திய மாதிரி விஜய் ஃபேன்ஸ் கேரளாவில் பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம எங்களோட அவங்களாம் கொஞ்சம் எஸ்டாப் பண்ணுவாங்கன்னா அவங்க ஆக்டரோட டவுன் ஆக்கிடுவாங்க. ஆனால் விஜயின் படம் வந்து தான் நாங்கள் தான் ஆகிட்டால் டாப்பாக இருப்போம் கேரளா பொறுத்த வரைக்கும். விஜய் தான் எப்பயுமே கேரளாவில் மாசு. தமிழ்நாடு கூட விஜய் அஜித்தின் சண்டை வரும் அப்படின்னு வரும், ஆனால் அப்படி கிடையாது. கேரளாவில் எவன் படம் வந்தாலும் எங்களுக்கு விஜய் படம் தான் கேரளா பசங்க சொல்லுவாங்க, விஜய் தான் எங்களுக்கு வாங்க. அதுவும் அவங்க மலையாளத்தில் பார்க்குறோட தமிழில் தான் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க விஜயோட வயசை கேட்குறதுக்காண்டி அப்படின்னு. அந்த வயசு நம்ம நல்லாயிருக்கும், அண்ணன் வயசு க்யூட்டாகவும் இருக்கும் அண்ணன் வயசு. அது நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்கிறப்பலாம் எங்களுக்குலாம் அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகும். அப்படியே சொல்கிறப்பலாம் அன்றைக்கி நைட்டில் சொல்ல போனால் நாடில் அஞ்சு இல்லைன்னு அவங்க அப்படியே விட்டுருவானே அவங்க நல்லா வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்து அழுது என்னால் உறவு பண்ணாங்க. எங்கள் அம்மா வந்து ஏன்டா அழுகிறேன்னு கேட்டாங்க. நீ ட்ரெயிலரை சோழமலை தேட்டர் போகிறதுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? அது உங்களுக்கு அப்டேட்டு நாங்கள் நாளைக்கு ஈவினிங்குள்ளே சொல்லிடுறோம் பண்ணான்ட்டு. ஏன்னா நாங்கள் ஆஃபீஸ் மிஸ் பண்ணல, ஏன்னா அவங்க டைமிங் சொல்ல கிடையாது. வரைக்கும் டேட் தான் சொல்லியிருக்காங்க, டேட்டு வச்சு நம்ம சொல்ல முடியாதுன்னா அவங்க ரெகுலர் ஷோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம், சொல்ல முடியாது. நம்ம நாளைக்கு ஈவினிங்குள்ளே நான் உங்கள் சேனலுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நான்.